ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டாக்ஸ் வித் ரியாலிட்டியில் வந்து இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம். அது இல்லாமல் ரொம்ப நாளாக எங்கள் வீடியோஸ்க்கான நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ சில கொரோனா இஷ்யூஸ்னால தான் நாங்கள் கொஞ்ச நாளாக வீடியோ பண்ணல. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, தமிழர்களை பற்றி ஒரு வித்தியாசமான விஷயம், எல்லோரும் நிறையா சொல்லியிருக்காங்க தமிழன்னா எல்லாமே அப்படின்ட்டு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழர்களை பற்றி சொல்லணும்னா அது நிறையா இருக்குது. பெரிய பெரிய விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன வெளியே தான் தெரியாது. அது தமிழரோட பண்பு எப்பயுமே எந்த விஷயத்தையும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அது எதை சாதித்தாலுமே அதை பெருசாக அடுத்தவங்ககிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன பண்ண நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஆரம்பித்த சில விஷயங்களை வந்து என்னன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, சாமி நம்பிக்கை அப்படி வச்சு கொண்டு போனாங்க. அது ஏன் சாமி நம்பிக்கை அப்படின்னு போனாங்க அப்படின்னா, அப்போ தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம்னு. அந்த விஷயத்துக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா மறைஞ்சு போச்சு. நிறைய விஷயம் நமக்கு தெரியல, அதை சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஆராய்ச்சி பண்ணல. அப்போ மட்டும் அவங்க அதை சயின்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உலகத்தில் எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் நம்மளோட பேர் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருந்திருக்கும். அவங்க செஞ்ச ஒரே ஒரு தவறு அதுதான், எல்லாத்தையும் வந்து சாமி மூலியமாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது அறிவியல் மூலியமாக அந்தந்த காலத்திலே சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் நாம் தான் பெரிய இடத்துல இருந்திருப்போம், தமிழர்களோட பெருமை உலகம் மூலமாக பெருசு பெரிய லெவலில் போயிருக்கும். ஸோ அதுக்கான சாட்சியமாக ஒரு அஞ்சு விஷயம் எடுத்திருக்கேன். இதுக்கும் டாக்ஸ் வித் ரியாலிட்டிக்கு என்ன அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம ரியாலிட்டியில் சும்மா சாதாரணமாக பார்த்த விஷயத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் வந்து என்ன, மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காக்கா, பொதுவாக காக்காவை பற்றி சொல்லணுன்னா நமக்கு தெரிஞ்சது சோறு வைப்போம், நம்ம ஊரில் நிறையா இருக்குது. அப்புறம் எங்கள் டீச்சர்ஸ் கூட நிறைய பேர் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, மனுஷனா காக்காவை திங்க ஆரம்பிக்கல, திங்க ஆரம்பிச்சிருந்தா அதோட இனமே அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஊரில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஏரியானா காக்கா. ஸோ அந்த காக்காவில் என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, அப்புறம் ஏதாச்சும் ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம காக்காவுக்கு தான் முதல்ல சோறு வைப்போம். கேட்டால் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி காக்காவுக்கு சோறு வைப்போம். நிறையா அண்டாவில் செஞ்சு எதில் செஞ்சாலும் சரி காக்காவுக்கு முதல்ல சோறு வச்சிருவோம். நாம் சாப்பிட்றோமோ இல்லையோ, சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, காக்காவுக்கு வச்சிருவாங்க. ஏன் காக்காவுக்கு முதல்ல சோறு வச்சாங்க அப்படின்னா, காக்கா வந்து உண்மையாலுமே ஒரு ஜீனியஸான பேர்ட். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்யாணம்னா நிறைய பேர் வருவாங்க, ஒரு பெரிய இதில் செய்வாங்க, பாத்திரத்தில் செய்வாங்க, அது எவ்வளோ கேர் பண்ணி செய்கிறாங்களாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி செஞ்ச அந்த சாப்பாடை காக்காவுக்கு முதல்ல வச்சதுக்கான ரீசன் என்னன்னா, காக்கா பொதுவாகவே விவேக் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிடும். சிக்கன் சாப்பிடும், வெஜ் சாப்பிடும், தயிர் சாப்பாடு, முறுக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே சாப்பிடும். ஸோ அப்படி சாப்பிட்ற அந்த காக்காக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த காக்கா வந்து காக்காவுக்கு பொதுவாகவே ஒரு சாப்பாட்டுலேயோ எதுலேயோ ஒரு விஷம் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான தன்மை இருக்குது காக்கா கிட்ட. ஸோ அதுக்காக தான் முதல்ல நாம் சாப்பிடாமல் அந்த சாப்பாடை முதல்ல காக்காவுக்கு வச்சாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது அவ்வளோதான். ஆனால் அதில் இருக்க உண்மையான சயின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, காக்கானால் அதில் இருக்க விஷம் இருக்கா இல்லையா, அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா காக்கா சாப்பிடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆளுங்க முதல்ல எது செஞ்சாலும் காக்காக்கு வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன், முதல் ரீசன் அதுதான். ஸோ காக்காக்கான தன்மை அது ஒரு பெரிய தன்மை, இதுலேருந்தே தெரியுது அந்த காலத்தில் ஏன் எது செஞ்சாலும் முதல்ல காக்காக்கு வச்சாங்கன்னு. காக்காவை பற்றி அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, இன்னொரு விஷயம், இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு காக்கா வந்து கரண்ட் கம்பத்திலையோ இல்லை அடிபட்டு சந்திருச்சுன்னா ஊரில் இருக்க எல்லா காக்காவும் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடே வந்துடும். ஒரு சொந்தக்காரங்க இறந்தால் வர க்ரௌடை விட காக்கா இறந்துச்சுன்னா வர க்ரௌடு தான் அதிகம். ஸோ அது எதுக்காக அந்த காக்கா வந்து அவ்வளோ க்ரௌட் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, மறுபடியும் அந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடாது, அதுங்க வந்து ஒரு ப்ரீ பிளான் விஷயத்துக்காக தான் மற்ற காக்காங்களை வர வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு காட்டுறதுக்காக தான் ஒரு காக்கா இறந்துருச்சு, கரண்ட் கம்பத்தில் கதை இறந்துருச்சுன்னா அவ்வளோ காக்கா வருது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. அந்த காக்கா எவ்வளோ ஜீனியஸ்ன்னு பாருங்கள். ஸோ அந்த விஷயங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு அலர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த காக்கா வந்து அவ்வளோ க்ரௌடு வருது. ஸோ காக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஜீனியஸ் பேர்ட்ஸில் வந்து காக்கா வந்து ஒரு டாப் ஃபைவ்க்குள்ளே வரும். ஸோ ஒரு சாதாரணமாக நம்ம க்ரோன் பார்க்குற அந்த காக்காக்குள்ள ஒரு விஷயத்தில் இவ்வளோ இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த தமிழர்களோட அறிவுத்தனமான ஒரு விஷயங்களும் இருக்குது. மூணாவதாக வந்து என்ன அப்படின்னா கல்யாணம். ஸோ நான் கல்யாணம்னா 90s கிட்ஸுக்கு யாரும் கல்யாணம் இல்லை, ஸோ 2K கிட்ஸுக்கு தான் இப்போ ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. கல்யாணம் தாலி கட்டினப்புறம் அந்த நெருப்பை வந்து ஒரு 7 சுற்று சுற்றுவாங்க. அது ஏன் எத்தனை சுற்று வேணால் சுற்றிருக்கலாமே, ஒரு சுற்று ரெண்டு சுற்று, அது ஏன் 7 சுற்று சுற்றுனாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் படி பார்த்தா ஒரு ரவுண்டு வந்து 360 கணக்கில் வரும். ஸோ அப்போ 360 / 70, ஸோ 7 ரவுண்ட் சுற்றணும், அந்த வட்டம் வந்து 7 தடவை நம்ம சுற்ற போகிறோம். ஸோ 360 / 70 பண்ணிங்கன்னா அந்த செவன் போட்டிங்கன்னா டிவைட் ஆகாது. இதுவே 1 to 10, 1 to 9 எடுத்திங்கன்னா மித்த எல்லா நம்பருமே டிவைட் ஆகும், 7 நம்பர் மட்டும்தான் 360 டிவைட் ஆகாது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் அந்த கல்யாணம் அப்புறம் அந்த விஷயத்தை 7 சுற்றி சுற்றுறாங்க.
ஸோ இது ஏன் இது பெரிய டிவைட் ஆகாததுக்கும் சுத்துறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகள் அதில் கூட ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில். அப்போது அது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக மேக்ஸ் ரிலேட்டடாக யோசிச்சு தான் ஏழு சுற்று சுற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் மேக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே சில இடத்துல டவுட் வந்திருக்கும். இந்த கல்யாணத்துக்கு காது குத்துக்கிறதுக்கெல்லாம் போனால் மொய் வைப்பாங்க. மொய் வைக்கிறப்போ நீங்கள் 100,000 ரூபா வச்சாலும் சரி, 100 ரூபா வச்சாலும் சரி, 50 ரூபா வச்சாலும் சரி, கூட ஒரு 1 ரூபா வைப்பாங்க. 101, 501, 502 இப்படி வைப்பாங்க. அது ஏன் 1 ரூபா வைக்கிறாங்க நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது, பட் ஏதோ கடமைன்னு வைக்கிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஒரு சில ஒரு முன்னோர்கள் வந்து ஒரு அறிவான ஒரு சில விஷயங்களை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆன்ஷியன் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரூபா நோட்டு இதெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்தப்பல என்னென்னா, வெள்ளியும் தங்கத்தையும் தான் நம்ம வந்து ஒரு பணமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எது வாங்கினாலும் இவ்வளோ வெள்ளி கொடுப்பாங்க, இவ்வளோ தங்கம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மொய் செய்கிறது வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் எதுக்கு வந்தாங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுறப்போ அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். ஸோ நாம் வைக்கிற அந்த மொயினால் அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க கஷ்டப்படுறப்போ அந்த பணம் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும், தர்மமாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மொய் வைக்கிறேங்கிற கான்செப்ட்குள்ளேயே நம்ம வந்தோம். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த காலத்தில் என்ன கொடுத்தாங்கன்னா, வெள்ளியும் தங்கத்து மூலியமாக தான் தர்மம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஐ மீன் மொய் வச்சுட்டு இருந்தாங்க. நாட்பட என்ன ஆயிடுச்சுன்னா, பணம் ரூபாய் நோட்டெல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் என்னன்னா, எல்லாரும் பணத்து பே அது ஆக்சுவலாக பணங்கிறது ஒரு பேப்பர் தான், அது வந்து ஒரு கோல்டோ வெள்ளியோ கிடையாது, அதால் ஆகப்பட்ட விஷயம் இல்லை, அது ஒரு பேப்பர் தான். ஸோ அதனால பணம் மொய் வச்சாலுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் வரல, என்னடா அது நம்ம மொய் செய்கிறப்போ. இதில் என்ன அப்படின்னா, ஒரு தங்கமோ வெள்ளியோ எடுத்துக்கிட்டப்போ அந்த தங்கம் வந்து 32 குண்டுமணிகளால் செய்யப்பட்டிருக்குமா, அப்போ 32 தர்மங்களை குறிக்குமா. அதனால தான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனால் மேரேஜுக்கு போனால் அந்த காலத்தில் வந்து வெள்ளியும் தங்கமும் அதை மொய்யாக வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பேப்பர் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்களெல்லாம் மாறிடுச்சு. பட் அது அப்பயும் அவங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால தான் அந்த 1 ரூபாங்கிற அந்த ஞாபகரத்தமாக அது தர்மத்தை குறிக்கணுங்கிறதுக்காக தான் 1 ரூபா வைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு 5 ஃபேக்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம சுற்றி சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான், ஆனால் அதுக்கு பின்னாடி அறிவியல் விஷயமாக யோசிச்சிருக்கப்போ எவ்வளோ மீனிங் உள்ளே இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. இது வந்து விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் இந்த வீடியோ மூலமாக நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெரியாத ஒரு ஃபேக்ட் நம்ம சாதாரணமாக பார்க்குற விஷயங்களை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகிறோம். சப்போர்ட்டிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த ஆல் பட்டனை அமுத்துங்க, பெல் ஐக்கனை அமுத்தி ஆல் பட்டன் கொடுத்தீங்கன்னா தான் எங்களோட எல்லா வீடியோவும் வரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரோம். இனிமேல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் சொல்ல போகிறோம், கண்டிப்பாக சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாகவும் சில விஷயம் சொல்ல போகிறோம். லட்சம் விரிவா கரெக்டாக இருக்கான்னு சாயங்கள போதும் ஸ்டாண்ட் எடுத்துருமா. எல்லாருக்கும் வணக்கம். டாக்ஸ் வித் ரியாலிட்டியில் வந்து இன்னைக்கு நிறைய டாபிக் சொன்னோம், மறந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஹாய். ஆ சரி, ஓகேண்ணா.